செய்திகள் தொடர்கின்றன. சிதம்பரம் அருகே இரண்டு மீனவ கிராமங்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து கலவரம் பரவாமல் தடுக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சிதம்பரத்தை அடுத்துள்ள சாமியார்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மீன்பிடி சாதனங்கள் வாங்கிக் கொண்டு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது புதுப்பேட்டையைச் சேர்ந்த மீனவர் ஒருவரின் சட்டையில் கிரீஸ் பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரண்டு மீனவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சாமியார்பேட்டையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் புதுப்பேட்டை கிராமத்திற்குள் நுழைந்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது புதுப்பேட்டை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றிருந்ததால் ஊரில் இருந்த சிலர் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. பிரச்சனைகள் வேணாம்னு சொல்லிட்டு போலீஸ் துறைக்கு காவல் நிலையத்துக்கு போன் பண்ணி எஸ்ஐக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க என்னன்னாக்கா 2 மணிக்கு போன் அடிச்சு பிரச்சனை நடந்தது 4 மணி. அது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு முறையான பாதுகாப்பை கொடுக்கல. நாங்களும் அவசரப்பட்டு இருந்தனாக்கா இன்னைக்கு எத்தனை பேர் செத்திருப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு இன்ஃபார்ம் பண்ணும்போது போலீஸ் துறையும் எங்களுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒன்று சந்தோஷமா இருக்கு. லேடிஸாக இருந்ததுனால அவங்க வந்து அதிகமாக வந்தாங்க. ஒரு 200 பேர் இருக்கும். வந்துட்டு பெரிய பெரிய அருவா கழி கம்பு சுளுக்கி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து கம்மியான ஆள் இருந்ததுனால அவங்க வந்து தொடுத்துட்டு வந்தப்போ எல்லாம் பயந்து வந்து ஓடிட்டாங்க. இதையடுத்து கலவரம் பரவாமல் இருக்க மாவட்ட கண்காணிப்பாளர் பகலவன் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குமரி மாவட்டத்தில் உள்ள திற்பரப்பு அருவியில் அதிக அளவில் தண்ணீர் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படுவது திற்பரப்பு அருவி. குமரி மாவட்டத்திற்கு நாடு முழுவதிலும் இருந்து வரும் சுற்றுலாப் பயணிகள் விவேகானந்தர் மற்றும் திருவள்ளூர் சிலைகளுக்கு செல்லும் அதே வேளையில் திற்பரப்பு அருவியில் குளிப்பதற்கு மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மிக குறைந்த உயரத்தில் தண்ணீர் விழுவதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆர்வத்துடன் வந்து செல்கின்றனர். ஃபேமிலி கூட இங்கே பெங்களூரில் இங்கே வந்தேன்னா இது ரொம்ப நல்ல வாட்டர் ஃபால்ஸ், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இங்கே ஸ்விம்மிங் பூல், போட்டிங் கிளப் ரொம்ப நல்லா, எங்கள் ஃபேமிலி குழந்தைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எளிமையாக இருக்குது, எல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது, கிளைமேட் நல்லாயிருக்கு. ஏழைகளுக்கு வந்துட்டு போகிற மாதிரி குமரி மாவட்டத்தில் இது கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். தற்போது திற்பரப்பு அருவியில் அதிக அளவு தண்ணீர் கொட்டி வருவதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். புதுச்சேரி அரசு தலைமை செயலாளர் திடீரென்று மாற்றப்பட்டு புதிய தலைமை செயலாளராக சத்யவதி நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில அரசின் தலைமை செயலாளராக சந்திரமோகன் பணியாற்றி வந்தார். தற்போது அவர் வகித்து வரும் பதவியில் இருந்து மாற்றம் செய்யக்கோரி விருப்பம் தெரிவித்து இருந்ததாக கூறப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் சுனாமி வீடுகள் கட்டியதில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்ததோடு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வீடுகளில் அண்மையில் அதிரடி சோதனை நடத்தியது. இதைத் தொடர்ந்து மேலும் பல அரசு உயர் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமை செயலாளர் மாற்றப்பட்டது அரசு அதிகாரிகளுக்கு இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை நிதித்துறை செயலாளராக பதவி வகித்து வந்த சத்யவதி புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. அரக்கோணம் அருகே ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கு சென்ற திருடன் அங்கிருந்த புகைக்குண்டில் சிக்கி பலிகானான். அரக்கோணம் ஆதாவுல்லா சாஹிப் தெருவில் வசிப்பவர் பிரபாகரன். வேலூர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் இவர் தனது குடும்பத்துடன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டை பூட்டிவிட்டு வெளியூருக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இவரது வீட்டில் கடந்த 2 தினங்களாக துர்நாற்றம் வீசுவதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரபாகரனின் வீட்டை திறந்து சோதனை செய்ததில் அங்கு அழுகிய நிலையில் 30 வயது மதிக்கத்தக்க ஆண்பினம் ஒன்று சமையல் அறையின் புகைக்குண்டில் தொங்கியபடி கிடந்தது. உயிரிழந்தவர் பிரபாகரின் வீட்டிற்கு திருட வந்திருக்கலாம் என்றும் அவ்வாறு திருடுவதற்காக 1 அடி அகலமே கொண்ட புகைக்குண்டு வழியாக இறங்கியபோது மூச்சு திணறி இறந்திருக்கலாம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் ஆந்தியூரில் உள்ள புகழ்பெற்ற குருநாத சுவாமி தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆந்தியூரில் உள்ள பிரசித்தி பெற்ற குருநாதர் சுவாமி கோவில் திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று நடைபெற்ற இக்கோவில் தேரோட்டத்தில் 100க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை இழுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு ஆண்டுதோறும் நடக்கும் பிரம்மாண்டமான கால்நடை சந்தை தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான குதிரைகள் மாடுகள் ஆகியவை விற்பனை செய்யப்பட்டது. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய வகை மாடுகள், ஆடு, கோழி, பின்ன எல்லா இதர சாமான்களும் இங்கே வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மலைய மாடுகள், காங்கேயம், காலேஜ் நாட்டு மாடுகள் இந்த மாதிரி நிறைய வருது. குதிரை வகையிலேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு குதிரைகள்லாம் வருது.
25,000 5 லட்சம் வரை விலை போன குதிரைகளை காண ஏராளமானோர் குவிந்தனர். நாமக்கல் மாவட்டம் ஆகரம் அருகே உள்ள திருநீலகண்டேஸ்வரர் கோவிலில் உலக அமைதி வேண்டி நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆகரம் திருநள்ளிகண்டேஸ்வரர் கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிழாவின் போது நள்ளிரவில் கோவிலில் இருந்து ஊர் எல்லை வரை குதிரை ஒன்று அழைத்து செல்லப்பட்டு குதிரை துளுக்கல் என அழைக்கப்படும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் ஆந்திக்கூரில் உள்ள புகழ்பெற்ற குருநாத சுவாமி தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆந்தியூரில் உள்ள பிரசித்தி பெற்ற குருநாதர் சுவாமி கோவில் திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று நடைபெற்ற இக்கோவில் தேரோட்டத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை இழுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு ஆண்டுதோறும் நடக்கும் பிரம்மாண்டமான கால்நடை சந்தை தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான குதிரைகள் மாடுகள் ஆகியவை விற்பனை செய்யப்பட்டது. இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய வகை மாடுகள், ஆடு, கோழி, பின்ன எல்லா இதர சாமான்களும் இங்கே வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மலைய மாடுகள், காங்கேயம், காலேஜ், நாட்டு மாடுகள் இந்த மாதிரி நிறைய வருது. குதிரை வகையிலேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு குதிரைகள்லாம் வருது. 25,000 5 லட்சம் வரை விலை போன குதிரைகளை காண ஏராளமானோர் குவிந்தனர். நாமக்கல் மாவட்டம் ஆகரம் அருகே உள்ள திருநீலகண்டேஸ்வரர் கோவிலில் உலக அமைதி வேண்டி நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆகரம் திருநள்ளிகண்டேஸ்வரர் கோவிலில் நேற்று நடைபெற்ற திருவிழாவின் போது நள்ளிரவில் கோவிலில் இருந்து ஊர் எல்லை வரை குதிரை ஒன்று அழைத்து செல்லப்பட்டு குதிரை துளுக்கல் என அழைக்கப்படும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. மதுரையில் தொழிலதிபரிடம் நிலம் வாங்கி தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆசிரியர் தம்பதியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை ஆண்டாள்புரத்தைச் சேர்ந்தவர் செந்தாமரை கண்ணன். தொழிலதிபரான இவருக்கு பள்ளி ஆசிரியரான நாகேந்திரன் மற்றும் அவரது மனைவி சுமதி ஆகியோரை தெரியும். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 400 ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதாக கூறி செந்தாமரை கண்ணனிடமிருந்து 30 லட்சம் ரூபாயை நாகேந்திரன் மற்றும் சுமதி ஆகியோர் வாங்கியதாக கூறப்படுகிறது. நீண்ட நாட்களாகியும் நிலப்பத்திரம் மற்றும் ரூபாயை ஒப்படைக்காததோடு செந்தாமரை கண்ணனை அடிகாட்களை கொண்டு நாகேந்திரன் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நாகேந்திரன் மற்றும் சுமதி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் புதுக்கோட்டையைச் சேர்ந்த கேசவன் என்பவர் திருச்சி அருகே குண்டூர் கிராமத்தில் உள்ள தனது 4 ஏக்கர் நிலத்தை சுப்பிரமணி என்பவரிடம் அடமானமாக வைத்து 4 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நிலத்தை சுப்பிரமணியம் போலி ஆவணம் தயாரித்து விற்பனை செய்து வருவதாக திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். என்னுடைய மனைவி பேரில் திருச்சி அயன்புத்தூர் கிராமத்தில் 4 ஏக்கர் சொந்தமாக இடம் இருந்துச்சுங்க. குடும்ப செலவுக்கும் பிள்ளை படிப்பு செலவுக்கும் சுமார் 5 லட்சம் ரூபாய் புதுக்கோட்டை சேர்ந்த நிலா மணியன் என்கின்ற மணியனிடம் வாங்கியிருந்தாங்க. அதுக்காக அவருக்கு என்னுடைய நிலத்தை பவர் கொடுத்துருந்தாங்க. அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணி பல பேர் அவருடைய பினாமியல் பேரில் பத்திரம் போட்டு இப்போ பிளாட் போட்டு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே உள்ள கொட்டைக்குடி பஞ்சாயத்து தலைவராக திமுகவை சேர்ந்த பெரியதம்மை இருந்து வருகிறார். இவர் அருகில் உள்ள சோனார்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவரின் 2 ஏக்கர் நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து முள்வேலி அமைத்துள்ளதாகவும் மேலும் பல விவசாய நிலங்களை மோசடி செய்து கைப்பற்றி உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. நில மோசடியில் ஈடுபட்ட திமுக ஊராட்சித் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டிஎம்கே அவர் பிரசண்டாக இருக்கார். அது 35 ஏக்கர் ஊர் பொதுமக்கள்கிட்ட அது இருந்ததை அதிரடி அடித்து வாங்கிக்கிட்டார். வாங்கிக்கிட்டு ஏன்பிட்டு அதில் 2 ஏக்கர் இருக்கிறத கேட்டார். நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதை எடுத்துக்கிட்டு முள்ளுவேலி போட்டுக்கிட்டாரு. முள்ளுவேலி போட்டுக்கிட்டு கேட்டதுக்கு நான் வெட்டி வாங்கி வந்தீங்கன்னா வெட்டு வேண்டாம் குத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அதோடு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். திருப்பூரில் தொழில் போட்டி காரணமாக விசைத்தறி உரிமையாளரை கொலை செய்து அவரது உடலில் கள்ளை கட்டி கிணற்றில் வீசிய கொடூர சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரை அடுத்த மங்களம் வெள்ளஞ்செட்டிப்பாளையம் கிராமத்தில் வசித்து வந்தவர் ரவிச்சந்திரன். அவர் தான் வசிக்கும் பகுதியிலேயே விசைத்தறி கூடம் அமைத்து தொழில் நடத்தி வந்தார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவரது நிறுவனம் அருகே உள்ள மற்றொரு விசைத்தறி உரிமையாளர் பழனிசாமி மற்றும் அவரது நண்பருடன் வீட்டை விட்டு சென்ற ரவிச்சந்திரன் வீடு திரும்பாததால்
அவரது உறவினர்கள் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் ரவிச்சந்திரனின் உடல் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் தொழில் போட்டி காரணமாக ரவிச்சந்திரன் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை தனியாருக்கு மாற்றியதால் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கொல்லப்பட்டி பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு திருச்செங்கோடு விவசாய விளைபொருள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் இருந்து கடந்த 30 ஆண்டுகளாக எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு எரிவாயு இணைப்புகள் முன் அறிவிப்பு இன்றி கூட்டுறவு சங்கத்தில் இருந்து தனியார் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து எரிவாயு வழங்கும் சேவையை கூட்டுறவு நிறுவனம் வசமே மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று கொல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். டிசிஎம்எஸ்ல இருந்த இணைப்பு வந்து தனியாருக்கு மாற்றினால தனியார் விநியோகத்தில் நிறைய முறைகேடுகள் நடைபெறுகிறது. நாங்கள் தொடர்ந்து வந்து டிசிஎம்எஸ் நிறுவனத்திலேயே எரிவாயு இணைப்பு பெற வேணுங்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். மதுரை அருகே இறுதி ஊர்வலம் ஒன்றின் போது வெடிக்கப்பட்ட பட்டாசு காரணமாக 2 வீடுகள் தீப்பற்றி எரிந்து நாசமானது. இவ்விபத்தில் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் ஒருவர் பலிகானார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை அடுத்த ஊர்சேரி கிராமத்தில் நடைபெற்ற இறுதி ஊர்வலம் ஒன்றின் போது பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது. அப்போது பட்டாசில் இருந்து கிளம்பிய தீப்பொறி அருகில் இருந்த சாமி என்பவரது வீட்டு கூரை மீது விழுந்தது. இதனால் கூரையில் தீ மளமளவென்று பரவியது. இந்த தீயில் அழகம்மாள் என்ற பெண் சிக்கி ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த தீ அருகில் இருந்த வீடுகளுக்கு பரவியது. இந்த தீ விபத்தில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் எரிந்து சாம்பலானது. வெடி வந்து எப்படி கூரையில் பட்டுருச்சு, பட்டு பூரா எரிஞ்சிருச்சு. நாங்கள் நல்லா ஓடி வந்து பார்த்தா ஒன்றும் எது எடுக்க முடியல. பிள்ளை ஊட்டியை தான் முதல் காப்பாற்றணும். ஒரு கிளவி வந்து மாட்டிக்கிருச்சு, அது ரொம்ப சேதம் கிளவிக்கு. அது எங்கள் பாட்டி தான். பூரம் ஒரு பொருள் இல்லை, பூரம் பூரம் கரையை போச்சு சார். பணத்தை தூக்கிட்டு போனாங்க, தூக்கிட்டு போகும்போது வெடி போட்டாங்க. உடனே இங்கே நெருப்பு பிடிச்சிருச்சு சார். பிடிச்சி பூரா வீரம் கட்டில் அம்புட்டுங்க, பூரா அரிசி தவிர பூரா அம்புட்டு வீடே பூரா நாசமாகி போயிடுச்சு சார். இதேபோல் நாகை மாவட்டம் பொறைகார் காளியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் சாரதாமாள் என்பவர் தனது வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று தீ பற்றியது. உடனடியாக சாரதாமாள் வீட்டை விட்டு வெளியே வந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீ மேலும் பரவாமல் தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமானது. அமெரிக்க கடலுக்கு அடியில் சீரத் தொடங்கிய எரிமலை, விஞ்ஞானிகள் ஆய்வு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.